Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. In the video, என்னுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது பெய்ட் அஸ் வெல் அஸ் ஃப்ரீ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் அதில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ நான் கேட்டிருக்க டீட்டெயில் அனுப்புங்க. இந்த வீடியோவில் ஹிப்டிஸ்பிளேசியானா என்ன, ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, டயட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹிப்டிஸ்பிளேசியாங்கிறது ஹிப் ஜாயிண்டில் வந்து அந்த ஃபார்மேஷன் பாலன் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, பந்து கிண்ணம் மூட்டு அப்படி ஜாயிண்ட்டுன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இடுப்பெலும்பில் அசிட்டாபுலம்னு சொல்லுவாங்க இடுப்பெலும்பு. ஸோ அதில் வந்து அந்த குழி வந்து ரொம்ப ஆர்க்கு மாதிரி அழகாக ரவுண்டாக இருந்துச்சுன்னா தொடை எலும்பு, அந்த ஃபீமர்னு சொல்லக்கூடிய தொடை எலும்பு வந்து அந்த அசிட்டாபுலத்தில் அந்த ஹிப் போன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அப்போ வந்து காலில் எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு ஹெல்த்தியான டாகுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதில் ஹிப்டிஸ்பிளேசியாவெல்லாம் வராது, அந்த பெயின் இருக்காது. ஸோ நார்மலாகவே நல்லா ஸ்ட்ராங்காக காலை ஊனி நிற்கும், நல்லா வாக் பண்ணும். அதே மாதிரி இந்த ஹிப்டிஸ்பிளேசியா நோயினால் தாக்கப்பட்ட ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பெலும்பு பகுதியில் அந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், அதை பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அந்த குழி வந்து கான்கேவாக இருக்க வேண்டிய குழி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப மட்டமாக இருக்கிறதுனால தொடை எலும்போட அந்த ஃபீமரோட தலை வந்து அந்த உருண்டையாக இருக்கிற பால் மாதிரி உள்ளது கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு ஓடும்போது கால் வந்து அசையும். ஸோ ரொட்டேஷன் இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த ஜாயிண்ட்டு, ஒன்று ஒன்று உரசும், அதனால் பெயின் இருக்கும். அதே மாதிரி மாடிப்படியெல்லாம் ஏறும்போது அந்த காலோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி குதித்து குதித்து முயல் மாதிரி ஓடும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சில டாக்ஸுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி இருக்குதோ அந்தளவுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அந்த அப்நார்மாலிட்டி காலை பின்னி பின்னி ஓடும். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலை உட்காரும்போது முன்னங்கால ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம், ஒரு கால் எந்த காலில் வந்து அதிக பெயின் இருக்கோ அதை வந்து உள்ளே மடித்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னாக்கா அது ஹிப்டிஸ்பிளேசியாவோட அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹிப்டிஸ்பிளேசியா வந்து பாரம்பரியமாக ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க, தாத்தா பாட்டியிலேருந்து அப்பா அம்மாவிலேருந்து பப்பீஸுக்கு வந்து ஜென்ரேஷன், அதாவது ஒவ்வொரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு ஜீன் மூலியமாக பரவக்கூடிய ஒரு டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹிப்டிஸ்பிளேசியா வந்து லார்ஜ் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய லேப்ரடார், டாவர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, கோல்டன் ரெட்ரீவர் அந்த ப்ரீடில் எல்லாம் வந்து அதிக அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஜெயிண்ட் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட், கிரேடன், அதே மாதிரி செயின்ட் பெர்னார்ட், இந்த மாதிரி ப்ரீடுகள்லையும் மிக அதிக அளவில் இந்த ஹிப்டிஸ்பிளேசியா வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து க்ளோஸ் இன்ப்ரீடிங், அதாவது ரிலேட்டிவ்ஸுக்குள்ளேயே வந்து லைன் கிராசிங், பேக் கிராசிங் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஹிப்டிஸ்பிளேசியா உள்ள டாகை வந்து ப்ரீடிங் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது அதில் ஜீன் மூலியமாக குட்டிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து அதையெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருந்தாலே ப்ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நாளுக்கு நாள் வந்து இந்த ஹிப்டிஸ்பிளேசியாங்கிற ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மிக அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பப்பியாக இருக்கும்போது ஒரு மாதத்தில் இல்லை ஒரு 50 நாளில் வந்து ஹிப்டிஸ்பிளேசியா இருக்கிறது தெரியாது. ஸோ ஒரு 3 மாதத்துலேருந்து அறிகுறிகளை வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஓடும்போது கால் விலகிறது, ஒன்று ஒன்று பின்னி ஓடுறது, மாடிப்படி ஏறும்போது ஒரு முயல் குதித்து ஓடுறது மாதிரி ஓடுறது, காலை வந்து அப்நார்மலாக வச்சுக்கிட்டு உட்காடுறது, சில நேரம் பெயின்னால் கத்தும். ஸோ ரொம்ப ஓடி விளையாண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ஓட முடியாது. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஜாயிண்டில் வந்து ஹிப் ஜாயிண்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான வியர் அண்ட் டியர் இருக்கும். அதே மாதிரி குரோத்லேயும் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த வியர் அண்ட் டியர்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் இந்த தேய்மானம் அதிகமாகும் பொழுது பெயின் அதிகமாகி ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கன்சல்டேஷனாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேட்குறது ஹிப்டிஸ்பிளேசியாவுக்கு தான். ஸோ என்னுடைய பப்பிக்கு வந்து ஹிப்டிஸ்பிளேசியா வந்துருச்சு, டாகுக்கு ஹிப்டிஸ்பிளேசியா வந்துருச்சு, ஸோ அதுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் சொல்கிறாங்க, அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையோடு என்கிட்ட கேட்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் வந்து நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் அதே மாதிரி ஒரு புக்கில் எடுத்து படித்தா கூட ஸோ இதுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். அதுவும் ட்ரிபிள் ஆஸ்டியாட்டமின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து டோட்டல் அந்த ஹிப் ஜாயிண்டே ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த போன் அந்த குழியை வந்து அதிகப்படுத்துறது, இதெல்லாம் தான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்.
ஸோ நேச்சுரலாக வந்து இதை க்யூர் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் ஹிப்டிஸ்பிளேசியானா சர்ஜரியை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஆயிரக்கணக்கான நாய்களை வந்து சர்ஜரி இல்லாமல் ஹிப்டிஸ்பிளேசியாவை வந்து நடக்க வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கவலையோடு எடுத்துக்கிட்டு வந்த டாகெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஓடுற அளவுக்கு நல்லா நிற்கிற அளவுக்கு சர்ஜரியே இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான கண்டிஷனை வந்து வெறும் டேப்லெட்டை வச்சு சரி பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஒரு ஆயிரக்கணக்கான இன்னும் கவுண்ட்லெஸ் டாக்ஸை வந்து நான் வந்து வெறும் மெடிக்கேஷனை யூஸ் பண்ணி அந்த ஹிப்டிஸ்பிளேசியாவை சரி பண்ணி நடக்க வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோவெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ குறிப்பாக வந்து இந்த ஹிப்டிஸ்பிளேசியா உள்ள டாக்குக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஏற விடக்கூடாது. அதுக்கு நிறையா ரைஸு இந்த மாதிரி பெடிகிரி ராயல் கிணன்னு அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஒரு சூப்பரான டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிப்டிஸ்பிளேசியாவுக்கு சிக்கன் தான். சிக்கன் வந்து செஸ்ட் மசில், தை மசில், விங் எண்டு இதை வந்து நல்லா போனோட சேர்த்து வேக வச்சு ரெண்டு வேளையும் கொடுத்தாலே போதும். அந்த பாடி வெயிட்டை பொறுத்து, பிரீடை பொறுத்து ஒரு கிலோ அல்லது 1.5 கிலோ கூட கொடுக்கலாம். அடுத்து இந்த டயட் கண்ட்ரோலோட குளுக்கோசமின், கான்ட்ராக்டின் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோபதிக் மருந்தெல்லாம் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் வந்து ஹோமியோ. ஹோமியோவில் வந்து அருமையான மருந்தெல்லாம் இருக்குது. ஸோ அதை கொடுக்கும்போது ஒரு மிராக்கிள்னே சொல்லலாம். ஒரு 4-5 வகையான மருந்துகள் இருக்குது ஹோமியோ மெடிசனில். ஸோ அதை நிறைய டாக்ஸுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சூப்பராக நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன டாகெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே சர்ஜரியே தேவையில்லை. ஸோ என்கிட்ட வர்ற ஒரு 100 டாக் இந்த ஹிப்டிஸ்பிளேசியாவோட வருதுன்னா ஒரு 95வது இந்த மெடிசனை யூஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு சிலது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், வேறு வழியே இல்லைங்கிறதுக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மெஜாரிட்டி ஒரு 95%, 95 நாய்கள், 100க்கு ஒரு 95 நாய்களை வந்து சூப்பராக வந்து இந்த மருந்தில் வந்து நடக்க வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல்.